ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடைசூழையோத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுமாளே அமுதமொழியிலே இன்று ஒரு இணைச்சல் எம்பெருமானுடைய கருணையினாலே இந்த உலகத்திலே சிலருக்கு எம்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் கிட்டுகிறது. அப்படி கிட்டியவர்களுடைய பெருமையை சொல்லியும் அந்த புகழை சம்பாதித்துக் கொள்ளலாம். அப்படியாக ஆழ்வார்களுடைய அருண் தமிழை நாம் மீண்டும் மீண்டும் சுவைக்கும் பொழுது நாமும் இந்த ஆழ்வாரை போன்ற ஒரு உணர்வை ஓரளவுக்கு பெற முடியும். இன்று ஒரு ஈரச்சொல் என்ற நிலையிலே இன்று காத்தனே கலைகண் நீயே, காத்தனே கலைகண் நீயே என்ற ஒரு தொடரை அனுபவிக்க இருக்கிறோம். பெரிய திருமொழி நான்காம் பத்து ஆறாம் திருமொழியிலே இந்த அருமையான தொடர் வருகிறது. இப்பொழுது நாம் பதிகத்துக்குள்ளே நுழைந்து மனதை பதிய வைப்போம். தாவலந்துலகமுற்றும் கடமலர் பொய்கை புக்கு நாவலம் நவின்றங்கேத்த நாகத்தில் நடுக்கும் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே தாவலந்துலகமுற்றும் கடமலர் பொய்கை போக்கு நாவளம் நவின் ரங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மல்லோ மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே கண்ணனே கலைகண்ணியே. காவளம் பாடி என்ற பெயரே ஒரு அருமையான புராணத்தை காட்டிக்கொண்டிருக்கிறது. இந்திரலோகத்திலே உள்ள பாரிஜாத மரத்தை சத்யபாமா ஆசைப்பட்டு அதை அங்கிருந்து கண்ண பரமாத்மா பூலோகத்துக்கு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்து இந்த பூலோகத்திலே வைத்து இங்கே ஒரு அற்புதமான சோலையை உருவாக்கினார். இந்திரன் எம்பெருமானிடத்திலே அபசாரப்பட்டதை உணர்ந்து இந்த பூலோகத்திலே இந்திரன் ஒரு அற்புதமான சோலையை உருவாக்குகிறான். அதுதான் திருக்காவளம் பாடி என்று அழைக்கப்படுகிறது. அப்படி இந்திரனே அமைத்தவன் திருக்காவளம் பாடியில இருக்கிறது. அங்கே அமைந்துள்ள கண்ணனை கலியன் பாடுகிறார். கண்ணனுடைய சரித்திரத்திலே வரக்கூடிய நாராயணனுடைய லீலைகளிலே வரக்கூடிய பல அற்புதமான சரித்திரங்களை இங்கே மேற்கோள் காட்டி கண்ணனே கலைகண்ணியே கண்ணனே கலைகண்ணியே என்று பேசுகிறார்.
தாவளந்துலகமுற்றும் தடமலர் பொய்கை பூக்கு தாவளவின்றங்க தனாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய். தமிழே நாகம் என்று சொன்னால் மலை என்று பொருள், யானை என்று பொருள். மலை, யானை, பாம்பு, இதை கம்பன் மிக அழகாக பயன்படுத்துகிறார். அகத்தியரை பற்றி சொல்லும் பொழுது, நாதமது நாதமுற நாகமென நின்றான், நாதமது நாதமுற நாகமென நின்றான். நாதமது மலை போன்ற, நாதமுற நாகலோகம் வரை செல்லும்படி நாதமென யானை போல நின்றான். விந்திய மலை மேருமலையைப் போல உயரத் தொடங்கிய பொழுது அதை அகத்தியர் அழுத்தினாராம். அந்த சரித்திரத்தை சொல்லும்போது, நாகமது மலையானது நாகமுற பாதாளத்திலே உள்ள நாகலோகம் வரை நாதமென நின்றான், அழுத்தி மேலே நிற்கிறான். இப்படி நாகம் இங்கே தாவளம் துலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளன் அவின்றங்கேத்த நாகத்தில் நடுக்கம் தீர்த்தாய். நாகத்தின் நாகம் என்பது யானையை குறிக்கிறது. யானை என்பது கஜேந்திரன். அந்த கஜேந்திரன் நீரார் கமலம் கொண்டோ நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையா என்று அலறியது. இதை சிறிய திருமணிலே மங்கை மன்னன் பேசுவார். தினந்தோறும் மலரை மாலவனுடைய அடியிலே சமர்த்தது வழக்கமாம். அன்று மலரே கிடைக்காமல் தவளந்துலகமுற்றோ தடமலர் பொய்கை பூக்கு, உலகத்திலே உள்ள அத்தனை இடங்களையும் தடாகங்களையும் குளங்களையும் தேடி பிறகு கண்டுபிடித்ததாம். தவளந்துலகமுற்றோ தடமலர் பொய்கை பூக்கு நவளங்கேத்த நாகத்தில் நடுக்கம் தீர்த்தாய். அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த மலரை சமர்ப்பிக்கலாம் என்று எண்ணிய பொழுது அந்த குளத்திலே இருக்கக்கூடிய ஒரு முதலையானது யானையின் கஜேந்திரனின் காலை பிடித்துக் கொள்ள, நாவலங்கின் ரங்கேத்த அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவ தூதா லக்ஷ்மி சகாயா நானா உபாய மாயா என வெண்ணையுண்டனேயா அண்டர்கள் எந்தும் தூயா உலகமுண்டவாயா. இப்படி வாயினாலே கதறுகிறது. மூலமே கதறுகின்றேன் நாவளம் அவின்றங்கேத்த. நாவளம் என்று சொன்னார். இந்த நாக்கு எப்ப வளம் பெறுகிறதுனா எம்பெருமானுடைய பெயரை சொல்லும் பொழுது வளம் பெறுகிறது. நாவளம் அவின்றங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்த. மங்கை மன்னன் திருக்காவளம்பாடியிலே உள்ள எம்பெருமானை பேசும் பொழுது, எம்பெருமானே நீ ஒரு யானையின் துயரை தீர்த்தாயல்லவா, மாவளம் பெருகி மன்னோ மறையவர் மாடும் நங்கை கவளம் பாடிமேய கண்ணனே கலை கண்ணியே. மாவளம் பெருகி மன்னோ, மாவளம் மா என்பது லக்ஷ்மி, லக்ஷ்மி கடாட்சம் திருத்தக்க செல்வம் உடைய ஊராமது. யோகக்ஷேமம் வகாமியகம் என்று செல்வம் செல்லவில்லையாம், நிற்கிறதாம், நிற்கின்ற செல்வம், நீங்காத செல்வம். மன்னோ மாவளம் பெருகி மன்னோ, காரணம் என்ன, மறையவர் வாழும் நங்கை வேதம் ஓதிய வேதிய கோர்மடி என்று சொன்னார். கவளம் பாடிமேய ஆசைப்பட்டு வந்தானாம் அங்கே கண்ணனே கலை கண்ணியே. மண்ணிடந்தேனமாகி மாவலி வலி தொலைப்பான் விண்ணவர் வேண்ட சென்று வெள்வியில் குறையிறந்தாய். துண்ணன மாற்றர் தம்மை தொலைத்தவர் நாங்கை மேய கண்ணனே காவளந்தம் பாடியாய் கலை கண்ணியே. மண்ணிடந்தேனமாகி மாவலி வலி தொலைப்பான் விண்ணவர் வேண்ட சென்று வெள்வியில் குறையிறந்தாய். பத்து அவதாரங்கள் எடுத்தாய் எம்பெருமானே. எந்த அவதாரம் எடுத்தாலும் உனக்கு அந்த அவதாரம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி கவலை இல்லை. அடியாளுக்கு உதவ வேண்டும் என்பது யோகக்ஷேமம் வகாம்யகம்
உற்றம் உடையாய் பெரியாய். எனவே நீ ஏனமாகி வந்தாய், மண்ணிடல் தேனமாகி. பூமி மேல அவ்வளவு ஆசை, மண்ணிடந்து ஆதிவராக மூர்த்தியாகி வந்தாய். உலக பிரயம் உண்டான காலத்திலே பூமியை குத்தி மேலே தூக்கி வந்தாய். மாவலி வலி தொலைப்பான், மாவலி வலி தொலைப்பான். அற்புதமான தமிழ் மாவலி. உலகத்திலே மகாபலி சக்கரவர்த்தின்னு பேரும், சக்கரவர்த்தி பலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி. அவருடைய சக்தியை கர்வத்தை அடக்க வேண்டும். மாவலி வலி தொலைப்பான், விண்ணவர் வேண்ட சென்று வேள்வியில் குறை இறந்தாய். இந்த உலகத்தையே தூக்கி நிறுத்திய நீ மூன்றடி மண் கேட்டு மூலகம் உனது சொந்தமாக இருக்க மூன்றடி மண் கேட்டு மாவலி முன் நின்றாய். வேள்வியில் குறை இறந்தாய், துண்ணென மாற்றார் நம்மை தொலைத்தவர் நாங்கள் மேய. கண்ணனே காவலன் தன் பாடியாய் களை கண்ணியே, துண்ணன மாற்றார் நம்மை தொலைத்தவர் நாங்கை மேய. அந்த நாங்கையிலே வீரர்கள் இருக்கிறார்களாம், அவர்கள் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி உடையவர்களாம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வீரர்களை உடைய காவலம்பாடி அந்த இடத்துக்கு உரியவனே, நீ என்னை காப்பாற்ற வேண்டும். ஊருத்தெழுவாலி மார்வில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கின்ற கதிர்மூடியார் கழித்தாய். பருத்தழு பலவும் மாவும் பழம் விடும் பொழுகும் நாங்கை, கருத்தனே காவளந்தன் படியாய் களைகண்ணியே. உருத்தெழுவாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி வாரியுடைய மார்பிலே ராமபிரான் அம்பு செலுத்துகிறான். எப்படிப்பட்ட வாலியா? உருத்தெழுவாலி ராமனை பலவாறு ஏசிய வாலி, திட்டிய வாலி. கோவியல் தர்மம் உங்கள் குல துதிப்பவர்களுக்கெல்லாம் ஓவிய தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைதும் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை. பைத்தியம் பிடிச்சிருத்து சீதையை பிரிந்தாலே சொல்லி திட்டுகிறேன். இப்படி உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி என்ன செய்கிறாராம் ராமபிரான்? கருத்துடை தம்பிக்கின்ற கதிர்மூடி அரசளித்தாய். கருத்துடை தம்பி கத சுக்ரீவா பீஷ்டத ராம கர்வித்தவாலி சம்ஹாரக ராம நாம ராமாயணத்தில் பார்க்க. அப்படி இவர் கருத்துக்கு இசைந்து இவரையே சரணாகதி பண்ணிய சுக்ரீவனிடத்துக்கு அரசு கொடுக்கிறார், அரசை அளிக்கிறார். பருத்தெழு பலவும் மாவும் பழம் வீடும் தொழுங்கும் நாங்கள், கருத்தனே காவலம் தன் படியாய் களை கண்ணியே. பலாப்பழமும் மாம்பழமும் பழுத்து அதிலிருந்து தேன் ஒழுகி கொண்டிருக்கிறதாம். அழகான கருத்துக்கள். பலாப்பழம் மாம்பழம், பலாப்பழம் பார்ப்பதற்கு சுவை தெரியாது, முள் இருக்கும். மாம்பழம் அந்த அளவுக்கு முள் கிடையாது, இனிமையாக இருக்கும். மாம்பழத்தை அப்படியே சாப்பிடலாம். அதுபோல வாலி முள் நிறைந்த பலாப்பழம் போல உள்ளே அவனுக்கு இறுதியிலே ஆவி போம் வேளையில் அறிவித்தம் துதவினா என்று சொல்லி எம்பெருமானத்திலே அவனும் சரணாகதி பண்ணுகிறான். எல்லாம் முடிந்து என்னை மன்னித்து விடு என்கிறான். அப்படி அந்த பலாப்பழமும் மாம்பழமும் வாலியையும் சுக்ரீவியும் நினைவுபடுத்து போல இருக்கிறது என்று ரசிகர்கள் ரசிக்கிறார்கள். இப்படியாக அந்த காவலந்தன் பாடியை அனுபவிக்கிறார். முனைமுகத்தர கண்மால முடிகள் பற்பறுத்து வீட்டு ஆங் கனையவர் கிளையவர்க்கு அரசருந்தருளினானே. சுனைகளில் கயல்கள் பாயர் சுரும்பு தேல் நுகரும் நாங்கை, கனைகளால் காவலந்தன் பாடியாய் கலகினியே. தொடர்ந்து பேசுகிறார். அத்திர நடக்கனோடு பத்தும் ஒரு கொத்தனை உதிர்க்க திரளால் என்று சொல்வது போல ராவணனை அழித்து அங்கேயும் இளையவர்க்கு தான் அரசளிக்கிறானாம். இளையவர்க்கே அரசளித்து அருளினானே. சுனைகளில் கயல்கள் பாய
சொருங்கு தேன்னுகரும் நாங்கை கனைகழல் காவலந்தன் பாடி ஆடி கலைக நீயே. கயன் மீன்கள் அழகாக சுனைகளிலே பாய்கின்றதாம், மண்ணிலே உள்ள தேனை வண்டுகள் பருகின்றன, அப்படிப்பட்ட காணியம்பாடி. தடவரை தங்குமாட தடுபுகள் நாங்கை மேய கடவுளே காவலன் தன் பாடியாய் கலைக நீயே. மாளிகைகள்லாம் உயர்ந்த மாளிகைகளாக, மலை போல உயர்ந்த மாளிகைகளாக விளங்குகின்றதாம், அப்படிப்பட்ட காவலம்பாடி. அங்கே உள்ள எம்பெருமான் காளிங்கன் மீது நடனம் செய்கிறான் என்று பேசுகிறார். அதே சமயத்திலே தன்னுடைய மார்பிலே திருமகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மல்லரை எட்டு மாலை கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசவிந்து வீழ பாரத போர் முடித்தாய். நல்லரங்காவின் நீழல் நரே கமல் நாங்கம் மேய கல்லரங்காவளன் தன் பாடியாய் கலைகமியே. கம்சனை கொன்றது மட்டுமல்ல, பாரத போரிலே அனைவரையும் நீராக்கினாய். அப்படிப்பட்ட நீ அழகான சோலையாகிய காவலம்பாடியிலே வீற்றிருக்கிறாய். நீ எங்களை அருள வேண்டும், என்னை அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். மூத்தவர்க்கரசு வேண்டி முன்பு தூதெழுந்தொருளி மத்தமறு பாகன் வீழ மத கரு மறு பொசித்தாய் பூத்தமறு சோலை ஓங்கி புனர்பதந்தொழுகும் நாங்கை காத்தனே. இந்த ஈரச் சொல்லாக இதுதான் இருக்கிறது. காத்தனே காவலன் தன் பாடியாய் கழகினியே. நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே அருளி செய்யலே ஆழ்வார்கள் மிகவும் முயன்று தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ராமன் என்பதற்கு சரியான தமிழை ஆண்டாள் பிராட்டியார் மனத்து கினியான் என்று பேசுகிறார். அது மாதிரி இங்கே காத்தனே ரக்ஷகனே என்ற வனமொழி தொயருக்கு தொடருக்கு அல்லது சொல்லுக்கு காத்தனே நாங்கை காத்தனே காவலந்தம் பாடியாய் கலைவினியே என்று சொல்லுகிறார். எனவே நீ மூத்தவர் கரசு வேண்டி முன்பு தூதும் தருளி தருமனுக்காக மடந்தாடும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானி நூற்றுவர்வால் நாட்டி செய்யும் போற்ற பதந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாதனாவென்னாவே. இப்படியாக அந்த காவலம்பாடியை பற்றி அற்புதமாக பேசிக்கொண்டு வருகிறார் மங்கை மன்னன். காத்தனே காத்தனே என்ற ஒரு அற்புதமான வார்த்தை இந்த பதிகத்திலே வருகிறது. ஏவிளங்கண்ணிக்காகி இமயவர் கோணை சற்று காவலங்கடிதெடுத்து கற்பகம் கொண்டு போந்த பூகளம் பொழிகள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே. இந்த பாசுரத்திலே ஸ்தல வரலாறு சொல்லப்படுகிறது. சத்யபாமிக்காக அவள் வேண்டிக் கொண்டபடி தேவேந்திரனை தோற்கடித்து தேவலோகத்தின் பூந்தோட்டத்தில் இருந்து கற்பக மரத்தினை கொண்டு வந்தார். தேவேந்திரன் தன்னுடைய பங்குக்காக திருநாங்கூரனும் திருத்தலத்திலே திருக்காவலம் பாடி என்ற அற்புதமான சோலையை அமைத்தானாம். பூவளம் பொழிகள் சூழ்ந்த புரந்தரம் செய்த, கவனிக்க வேண்டும், புரந்தரம் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே. சொந்தமாய் சமயமாகி சமய வைபூதமாகி அந்த மாயாதியாகி அருமையவனாய் மந்தமாய் பொழிகள் தோறும் மடமயிலாலும் நாங்கை கந்தமாய் காவலம் தம் பாடியாய் கலைகண்ணியே. சந்தமாய் சமயமாகி சமயவை பூதமாகி எம்பெருமானே நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய், நீ ஒளியாகி இருக்கிறாய், ஒளியாகி இருக்கிறாய், லைட் சவுண்ட். எனவே நீ இந்த உலகத்திலே உள்ள அத்தனை பொருளாக இருக்கிறாய். அதனால்தான் விஸ்வம் விஷ்ணு என்று சொல்லுகிறார். சந்தஸ்துக்கு நியாமகன் சந்தமாய் அவற்றிலுள்ள காயத்ரி திருஷ்டுபு ஜகதி அனுஷ்டுபு பங்கி என்று இப்படி சொல்லப்படுகிற சந்தஸ்துக்கு நீயே அந்தராத்மாவாக இருக்கிறாய். எத்தனை அச்சரங்கள் அதாவது எழுத்துக்கள் சேர வேண்டும், எப்படி கணக்கெல்லாம் இருக்கிறது,
அந்த கணக்கெல்லாம் நீதான் உண்டாக்கினாய். இப்படி சந்தமாய் சமயமாகி சமய வைம்பூதமாகி அந்தமாய் ஆதியாகி அருமறை அவயுமானாய். ஆகாயத்திலிருந்து மழை பெய்கிறது, தண்ணீர் அந்த நீர்த்தாரைகளானது நதிகளாகி கடலாகிறது அல்லவா. அதுபோல எம்பெருமான் தான் எழுத்தாய் சொல்லாய் பொருளாய் இப்படி இருக்கிற. ஆகவே இப்படிப்பட்ட அருமையான எம்பெருமானை மந்தமார் பொழிகள் தோறும் மடமயலாலும் நாங்கள் கந்தமார் காவலம் தன் படியாய் கலைகண்ணியே. இப்படிப்பட்ட அருமையான இந்த பாசுரத்தை பற்றி பதிகத்தை பயனை சொல்லுகிறார் நம்முடைய மங்கை மன்னன். மாவளம் பெருகி மன்னனும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனை கலியன் சொன்ன பாவளம் பத்தும் வல்லார் பார்மிசை அரசராகி கோவில மன்னர் தாழ குடை நிழல் பொலிவர்தாமே. இப்படியாக இந்த காத்தன் என்ற ரக்ஷகன் என்ற ஒரு அற்புதமான ஈழச் சொல்லை இந்த பதிகத்திலே கலியன் அமைத்து நம்மையெல்லாம் கலிப்புறச் செய்து கலியை தீர்க்கிறார். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாய் தொழி சூவகுளாரண்யமே. மங்களாதாதனபரே மதாச்சாரிய புரோகமே சர்வைசபூர்வீராச்சாரியருக்கு தாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.